வெளிநாட்டில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் RT-PCR பரிசோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா நிலவரம் குறித்து மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசும்பொழுது இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இதுபற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதுபற்றி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் என்னென்ன தகவல்களை வெளியிட்டுள்ளார்? வணக்கம். சீனா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளில் கொரோனா பெருந்தொற்று என்பது கடந்த ஒரு சில நாட்களாக அதிகரித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவிலும் அதற்கு எதிர்கொள்வதற்கான பல்வேறு ஆயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நாட்டில் நிலவக்கூடிய கொரோனா சூழல் குறித்து இன்று மக்களவையில் தாமாகவே முன்வந்து அறிக்கை அளித்தார். அப்போது பேசுகின்ற அவர், உலகின் பல்வேறு நாடுகளில் கடந்த ஒரு சில நாட்களாக கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதாகவும், ஆனால் அதே சமயம் இந்தியாவை பொறுத்தவரை நோய் தொற்று எண்ணிக்கை கடந்த ஓராண்டாகவே குறைந்து வருகிறது என குறிப்பிட்டார். குறிப்பாக இந்தியாவில் ஒரு நாளைக்கு 153 புதிய நோய் தொற்றுகள் மட்டுமே பதிவாகி வரக்கூடிய சூழ்நிலையில் உலக அளவில் இந்த நோய் தொற்று எண்ணிக்கை என்பது 5.87 லட்சமாக இருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அதிக அளவிலான நோய் தொற்றுகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் விளைவாக கொரோனா பெருந்தொற்றை சிறப்பாக சமாளிக்க முடிந்தது எனவும், 220 கோடிக்கும் அதிகமான கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இவை தவிர, தற்போது உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருந்தொற்றின் காரணமாக இந்த சூழலை மத்திய சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள அவர், மாநில அரசுகளுக்கும் சில அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக, கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது, பரிசோதனைகளை தீவிரப்படுத்துவது, பாசிட்டிவ் என்று வரக்கூடிய அனைத்து மாதிரிகளையும் ஜெனோம் சீக்வன்சிங் என்று சொல்லப்படக்கூடிய மரபணு பகுப்பாய்வுக்கு அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிவுறுத்தல்கள் மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால், ஏதேனும் புதிய மரபணு உருமாற்றம் செய்யப்பட்ட வைரஸ் பரவி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அனைத்து மாதிரிகளும் ஜெனோம் சீக்வன்சிங் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இவை தவிர, அடுத்து வரக்கூடிய சில நாட்களிலே பல்வேறு விதமான பண்டிகைகள் வர இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அரசுகள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த சர்வதேச சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை இங்கு வருகை தரக்கூடிய அனைத்து பயணிகளையும் ரேண்டமாக 2% RT-PCR பரிசோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் இன்று முதல் துவங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். கொரோனா பெருந்தொற்று விவகாரத்தில் சுகாதாரத்துறை மிகவும் துடிப்புடன் செயல்பட்டு வருவதாக அவையில் தெரிவித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், பூஸ்டர் டோஸ் தடுப்பூசிகளை அதிகப்படுத்த மாநில அரசுகள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மிகப்பெரும் நடவடிக்கையாக வெளிநாட்டில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இன்றைய தினம் முதல் RT-PCR பரிசோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.